அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளி. மறந்தும் இந்த ஒரு பொருளை வாங்கி விடாதீர்கள், அது வீட்டிற்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்போ நம்ம டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், போட்டோஸ் மற்றும் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் இதுல நம்ம அப்லோட் பண்ண போறோம். சோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா நம்ம சேனலை பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் மூணு சேனலை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக் ப்ரெடிக்ஷன். இந்த மூணு சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ் உடைய லிங்க் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணுவோம். சோ அந்த முக்கியமான வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் இன்ஸ்டாகிராம் உடைய லிங்க் உங்களுக்கு கொடுக்கறேங்க. அதையும் நீங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. புதுசா பார்க்கறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை நான் திரும்பவும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் பொருளை நாளைய வெள்ளிக்கிழமை மட்டும்னு கிடையாதுங்க, எந்த வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் வாங்க கூடாது. நாம் பார்க்க போகும் முதன்மையான பொருள் மிளகாயை வாங்கி அரைப்பது. சமையலுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய மிளகாய் தூளை நாளைய தினம் நாம் அரைக்க கூடாதுங்க. நிறைய வீட்டுல மிளகாய் தனியா வாங்கி அதை அரைத்து தான் அந்த தூளை சமையலுக்கு பயன்படுத்துவது வழக்கம். அந்த மிளகாய் மற்றும் தனியாவை வாங்கி நாளைய தினம் நாம் அரைத்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுங்க. ரெடிமேடா இருக்கக்கூடிய மிளகாய் தூளையும் நம்ம வாங்க கூடாதுங்க. மிளகாய் தூள்னு மட்டும் கிடையாதுங்க, கரம் மசாலா போன்ற அரைத்து இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வெள்ளிக்கிழமைகளில் நாம் வாங்க கூடாது. முடிந்தவரை காய்ந்த மிளகாயை வெள்ளிக்கிழமைகளில் வாங்குவதை நாம் தவிர்க்கணும். அடுத்ததாக கத்தி, கத்தரிக்கோல், அருவாள், ஊசி போன்ற கூர்மையான வெட்டக்கூடிய கிழிக்கக்கூடிய ஆயுதங்களையும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் வாங்க கூடாது. அடுத்த மிகவும் முக்கியமான விஷயம், வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பை கடனாக நாம் வாங்கவும் கூடாது, கடனாக நாம் கொடுக்கவும் கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பை நம்ம யாருக்குமே கடனாக கொடுக்க கூடாதுங்க. அப்படி கொடுத்தால் லக்ஷ்மி கடாட்சம் விலகும். பூரணமான லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருள் கல்லுப்பு. சோ கல்லுப்பை மட்டும் யாருமே நீங்க கடன் கொடுக்காதீங்க, கடனாக வாங்கவும் கூடாதுங்க. அடுத்ததாக வெள்ளிக்கிழமைகளில் புதிய ஆடையை நாம் அணியலாம், புது டிரெஸ் நம்ம போட்டுக்கலாம். அது மங்களகரமான விஷயம், நிறைய புது துணிகள் நமக்கு சேரும். ஆனால் ஒரு முறை மட்டும் நம்ம பயன்படுத்தின புதிய துணிகளை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துவைக்க கூடாதுங்க. இன்கேஸ் நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு கூட புதிய டிரெஸ் போட்டிருக்கலாம், அந்த துணியை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துவைக்க கூடாதுங்க. நம்ம சொல்றது புதிய துணிகளுக்கு மட்டும் தாங்க. என்னைக்கு நீங்க புதிய டிரெஸ் போட்டிருந்தாலும் சரி, அந்த துணியை முதல் முறையாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துவைக்க கூடாது. நாம் அணிந்த புதிய ஆடையை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல் முறையாக துவைத்தால் நிறைய துணிகள் சேரும்னு சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதற்காக நம்ம அணிந்த புதிய துணிகளை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் துவைக்காமல் வச்சிருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வெள்ளிக்கிழமைகளில் புதிய துணிகளை துவைக்க கூடாதுன்றது மட்டும் நம்ம கட்டாயமா நோட் பண்ணிக்கணும். மற்றபடி எந்த நாள் வேணாலும் நீங்க துவைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவுமே சிறப்பு. அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டை நாம் கழுவவோ துடைக்கவோ கூடாது, ஒட்டடையும் அடிக்க கூடாது. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. இந்த ரெண்டு நாளை தவிர்த்துட்டு மற்ற எந்த நாள் வேணாலும் நீங்க வீட்டை கழுவலாம், துடைக்கலாம், தவறு கிடையாதுங்க. குறிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டை துடைப்பது, கழுவுவது அல்லது சுத்தம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். எப்பவுமே வீட்டை நீங்க கழுவினாலும் சரி அல்லது துடைத்தாலும் சரி, அந்த தண்ணீர்ல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு மற்றும் ஒரு சிட்டிக்கை அளவு மஞ்சள் தூளை நீங்க சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு மற்றும் சிட்டிக்கை அளவு மஞ்சள் தூள் சேர்த்த தண்ணீர்ல வீட்டை நீங்க கழுவினாலும் சரி அல்லது துடைத்தாலும் சரி, அது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும், கண் திருஷ்டி மற்றும் தீய சக்திகளை விரட்டி அடிக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க மாதம் ஒரு முறை நீங்க கடல் நீரால் வீட்டை கழுவலாம் அல்லது துடைக்கலாம், அது இன்னமும் நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்குகளை கழுவவே கூடாதுங்க. பூஜை பாத்திரங்களையும் கூட ஒரு நாள் முன்னாடியே நீங்க கழுவி வைப்பது நல்லது. எந்த விளக்காக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் விளக்குகளை நீங்க கழுவாதீங்க. வியாழக்கிழமை அன்னைக்கே விளக்குகளை நீங்க கழுவி சுத்தம் செஞ்சு வச்சிருங்க. அடுத்ததாக இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க, வெள்ளிக்கிழமைகளில் கடன் வாங்குவதையோ கடன் கொடுப்பதையோ நீங்க தவிர்த்துடுங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமா இருக்குன்னா
அதற்கு கட்டாயமாக விதிவிலக்கு இருக்குங்க. ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா அந்த பணத்தை கடன் வாங்கிக்கலாம் அல்லது கடன் கொடுக்கலாம்னு இருந்தால் நீங்க வெள்ளிக்கிழமையை தவிர்த்திடுங்க. அவசர நிலையாக இருந்தால் தாராளமாக நாம் கடன் கொடுக்கலாம் வாங்கலாம், தவறு கிடையாதுங்க. நலிந்தோருக்கு நாள் இல்லைன்றது பழமொழி. அதே போல மாலை 6 மணிக்கு பிறகு பால், தயிர், வெண்ணெய், நெய் போன்ற பால் சார்ந்த பொருட்கள் மற்றும் ஊசி, எண்ணெய் போன்ற பொருட்களை கடனாக கொடுக்கவோ வாங்கவோ கூடாதுங்க. இது வெள்ளிக்கிழமைன்னு மட்டும் கிடையாதுங்க, எந்த நாளாக இருந்தாலும் சரி மாலை 6 மணிக்கு பிறகு இந்த பொருட்களை கடனாக கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. இப்போ ரெடிமேடா எல்லா கடைகளிலுமே தயிர் கிடைக்கிறதுனால உறைமோர் வாங்கும் பழக்கம் குறைஞ்சு போச்சு. எந்த கிழமையாக இருந்தாலும் சரி மாலை 6 மணிக்கு பிறகு உறைமோர் வாங்கவோ கொடுக்கவோ கூடாதுங்க. இதற்கு முன்னாடி நீங்க கொடுத்திருக்கலாம் அல்லது வாங்கி இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இதற்கு மேல இந்த விஷயங்களை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளி பொருட்களை உங்களுடைய கையால யாருக்கும் நீங்க தானமாகவோ கடனாகவோ கொடுக்காதீங்க. நீங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்த ஒரு கேள்வி, இதை பற்றி தனியா ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்றேங்க. ஆனால் சிம்பிளா இப்ப நம்ம பார்க்கலாம். வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு, வெள்ளி குத்து விளக்கு மற்றும் வெள்ளி குங்குமச்சுமிழ், வெள்ளி டம்ளர் போன்ற பொருட்களை பரிசு பொருளாக நம்ம கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம், தவறே கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் பயன்படுத்தின வெள்ளி பொருட்களை சில பேர் பாலிஷ் பண்ணி இன்னொருத்தருக்கு கிஃப்டா கொடுப்பாங்க, அப்படி நாம் செய்யக்கூடாதுங்க. அது விளக்குகள்னு மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு வெள்ளி பொருளாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருளை, நாம் பயன்படுத்தின வெள்ளி பொருளை அப்படியே நம்ம கொடுக்கக்கூடாது, பாலிஷ் பண்ணியும் நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வெள்ளி பொருளை நீங்க வாங்கி கொடுக்கலாம், தவறு கிடையாதுங்க. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு நேரம் இருந்தால், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் போறதுக்கு முன்னாடி கடையில் அந்த வெள்ளி பொருளை வாங்கி அங்கேயே நீங்க கிஃப்ட் பேக் பண்ணியோ அல்லது டைரக்டாவோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க. இன்கேஸ் மேரேஜுக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா காலை நேரத்திலேயே முகூர்த்தம் இருக்கும், அந்த நேரத்தில் நகை கடைகள் திறந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்க ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்னாடி அந்த வெள்ளி பொருளை வாங்கி வச்சிருங்க. ரொம்ப நாள் உங்க வீட்டில் வச்சிருந்து அதை நீங்க கிஃப்டாக கொடுக்காதீங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் இதை கடைபிடிக்கணும்னு கிடையாதுங்க, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மற்றும் நம்பிக்கையை சார்ந்தது. நம்ம எல்லாருடைய பொருளாதார நிலையும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இது போன்ற விஷயத்தை நான் ஷேர் பண்றேங்க. தாந்திரிகத்துல வெள்ளி மிகவும் முக்கியமான ஒரு பொருள், பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது, அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.